தமிழகத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக நடக்கும் அனைத்து வன்மங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டின் மூன்றாவது நாள் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய முதலமைச்சர், தமது அரசை பொறுத்தவரையில் மாநில முன்னேற்றத்திற்கு நிலையான வளர்ச்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு சுற்றுச்சூழல் பற்றிய அக்கறையும் அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மாநாட்டில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் குற்றங்களின் விழுக்காட்டை குறைப்பது அரசின் நோக்கமல்ல என்றும், குற்றங்களே நடக்காத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு குற்ற செயல்கள் நடக்காமல் தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க போக்சோ சட்டத்தின் கீழ் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சாலை விபத்துகள் குறைக்கப்பட வேண்டும் என்றும், உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும், இதற்கு மாவட்ட ஆட்சியர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். குற்றங்களோட விழுக்காட்டை குறைப்பது அல்ல, குற்றங்களே நடக்கலைங்கிற சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் எல்லோருடையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது. சோசியல் மீடியா மூலமாக நடக்கிற இந்த வன்மங்களுக்கு எல்லா வகையிலும், எந்த வகையாக வந்தாலும் சரி, எல்லா வகையிலும் முற்றுப்புள்ளி நம்ம வச்சாகணும். தனியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை காவல்துறை அதிகாரிகள் நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். போக்சோ வழக்குகள் அதிகமாகி வருவது குறித்து நாகை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் பேசினார். அங்கு மட்டும் இல்லை, பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இதுபோல் செய்திகள் வெளியாகின்றன. ஏதோ இப்போதான் அதிகம் நடக்கிறது என நினைக்க வேண்டாம். இப்போதுதான் துணிச்சலாக வந்து புகார்களை தருகிறார்கள். இதற்கு உரிய நீதி கிடைக்க செய்வது உங்கள் தலையாய கடமையாகும். குறிப்பாக இத்தகைய வழக்குகளில் தாமதங்கள் இருக்கக்கூடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன். முன்னதாக பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் விருதுகளை வழங்கினார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்று தலைமை செயலகம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாமக்கல் கவிஞர் மாளிகை வளாகத்தில் மகிழ மரக்கன்றை நட்டு வைத்தார். அப்போது அமைச்சர்கள் ராமச்சந்திரன், மெய்யநாதன், தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனா்.